குறிப்பா இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சீண்டல்களை எடுத்து காட்டுற ஒரு படம். தயாரிப்பில் உருவாகி இருக்கின்ற லூசி திரைப்படத்தினுடைய திரையிடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் நாளைய தினம் வவுனியாவிலும் திரையிடப்படவிருக்கின்றதாக திரைப்பட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் உண்மை கதை ஒன்றை தழுவி எடுக்கப்பட்டதாகவும் எம்மை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களில் இருந்து இது உருவாகி இருக்கிறதாகவும் திரைப்பட குழுவினர் இந்த கதை தொடர்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குடும்ப வன்முறைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பற்றி நிறைய பேர் திரைப்படங்கள் ஊடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் லூசி திரைப்படமும் இன்றைய தினம் 17ஆம் தேதி ராஜா திரையரங்கில் 2 நேர காட்சிகளாக திரையிடப்படவிருக்கிறது. 3:45 மற்றும் 5:45 காட்சிகளாக 2 காட்சிகள் இன்றைய தினம் ராஜா திரையரங்கில் திரையிடப்படவிருக்கிறது. இதே போல நாளைய தினம் 18ஆம் தேதி வவுனியா வசந்தி திரையரங்கில் 3:30 முதலாவது காட்சியாகவும் அடுத்த காட்சி 5:30 திரையிடப்படவிருக்கிறதாகவும் திரைப்பட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல எதிர்வருகின்ற 24ஆம் தேதி கொழும்பு செவோ பிரீமியர் திரையரங்கிலும் கூட இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்படவிருக்கிறதாக திரைப்பட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். 4:15 காட்சியாக இந்த திரைப்படம் திரையிடப்படும் என்கின்ற விடயமும் வெளியாகி இருக்கிறது. லூசி இடப்பக்க இறை எனப்படுகிற திரைப்படம் இலங்கை கலைஞர்களினுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கிறது. ஈழவாணி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். பத்மியன் சிவா இந்த திரைப்படத்திற்கான இசையை கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த திரைப்படம் யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் திரையிடப்படுகிற அதே வேளை கொழும்பிலும் எதிர்வருகிற 24ஆம் தேதி திரையிடப்படவிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து எங்கு திரையிடப்படும் என்கின்றதான விடயங்களையும் திரைப்பட குழுவினர் அறிவிப்பார்கள் என்கின்றதான ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் 3:45 5:45 இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே போல இன்றைய தினம் தவறவிடுகின்றவர்கள் நாளைய தினம் வவுனியா வசந்தி திரையரங்கிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 3:30 5:30 பார்க்கலாம். அல்லது கொழும்பில் இருக்கின்றவர்கள் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி செவோய் பிரீமியர் திரையரங்கிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். 4:15 காட்சியாக. இந்த சமூகத்துல பெண்கள் எவ்வாறான பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்க, அவங்க அந்த பிரச்சனையின் பின்னணி எப்படி இருக்கும், அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து எதிர்கொள்ள நேரிடுது என்றதை பற்றின ஒரு கதையைத்தான் இந்த திரைப்படம் வந்து சொல்லுது. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் லூசி திரைப்படம் எடுத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் ஆவது சைல்ட் அபியூஸ் சம்பந்தமா அல்லது உமன் ஹரஸ்மெண்ட் சம்பந்தமா நாங்க கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு நியூஸா தான் வந்து எல்லாருமே கடந்து செல்லும். நானுமே அதை ஒரு நியூஸா கடந்து அது ஒரு ஒரு பக்கத்து வீட்டுல அல்லது ஒரு நம்மட ஊர்ல நடந்த ஒரு விஷயமா கடந்து வந்த ஒரு கதையைத்தான் அந்த எனக்கு கதைகள் எழுத ஆரம்பிச்சப்ப நான் அந்த அந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் இதை பண்ணிருக்கேன். சில விஷயங்களை வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அல்லது சிறுவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்தை எல்லாம் இல்ல நம்ம இதை தெரியப்படுத்தினா அவங்க வந்து கெட்டு போயிருவாங்க, இது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லம் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்ப்பவர்கள் கூட அவரான விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து அவர்களுக்கான அந்த இப்ப கல்வியிலும் கூட பாலியல் கல்வி சிறுவர்களுக்கான பாடத்திட்டத்துல அது சீக்கணும் அப்படி என்று சொல்லி எல்லாம் வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிள் இப்ப சின்ன பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி தான் குட் டச் பேட் டச் அப்படின்ற மாதிரி தான். சோ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான நடத்தை உள்ளவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றத நாங்க தெரியப்படுத்துறது ஒரு குற்ற செயல் அல்ல. அவைக்கு தெரியணும் இது இது இதன் விளைவாகத்தான் இப்படி எல்லாம் பெரிய பிரச்சனை வரும். அதனால நம்ம இதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்றது என்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நாங்க அதுல சொல்லி இருக்கிறோம். இப்படி எல்லாம் நடந்தா நம்ம எப்படி நம்மள பாதுகாக்கணும், நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம். சோ இந்த விஷயங்கள் நடக்க நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக் கொள்ள முடியும்ன்றத நம்ம அயல்ல உள்ளவர்கள் அல்லது பெரியவர்கள் அவர்கள் தங்களுடைய பெண்களை சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படி எனக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இந்த படம் மூலம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம மட்டக்களப்புல கொழும்புல சோ யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய கலைஞர்கள் ஒன்று கூடிதான் இந்த லூசி அப்படின்ற முழுநீள திரைப்படம் வந்து உருவானது. சோ முக்கியமா இந்த படத்துல வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெண் லைஃப்ல
அன்றாடம் லைஃப்ல ஒரு கேர்ள் அப்படினாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ. சோ அப்படி ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து சைல்ட் அபியூஸ் ஆகி அதுக்கு அப்புறம் அவளுக்கு வர ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த கதை வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் நிறைய பெண்கள் ஒரு 7-8 பெண்கள் ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணணும். June 17-18 இந்த மூவியில் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. நான் இதில் நடிச்சிருக்கிறேன், கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். அடுத்த லூசி என்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதில் செஞ்சுருக்கிறேன். சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். குழந்தைகள் சிறுவர்களை தாண்டி நாம் இப்போ இருக்கிற எங்களை மாதிரியான ஆண்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கிற பெண்களுக்கான கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். நாங்கள் கண்டுக்காத விஷயத்தில் இதுவும் உண்டு. நம்ம கண்டுக்காததை அவங்க கண்டு ஒரு படம் எடுத்துட்டுருக்காங்க. படம் எடுக்கும்போது இருந்தாலும் நம்ம கண்டுக்க வேணும். சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது. எங்களுக்கான விளைவுகள் கண்டிப்பாக இந்த படத்துக்கான விளைவுகள் ரிலீஸ் ஆகின அப்புறம் இருக்கும். ஆண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.